வெல்கம் டு மிஸ்ட்ரியா வில்லேஜ். இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஜல்லிக்கட்டு கன்று குட்டியை நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எதனால நம்ம இந்த வீடியோ போடுறோம்னா, நம்மளோட சேனல் வாயிலாவே நிறைய கன்று குட்டிகள் காளைகள் வந்து சேல்ஸ் பண்றோம். ஒரு சில நண்பர்கள் வந்து புதுசா இருப்பீங்க, நிறைய பேர் அனுபவம் இருக்கலாம், நான் சொல்ல போற விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு சில நண்பர்கள் புதுசா திடீர்னு வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க இருப்பாங்க, ரொம்ப நாளாக கனவுல இருந்துட்டு பணப்பற்றாக்குறையினால இப்ப புதுசா ஒன்று வாங்கி வளர்க்கலாம், அந்த மாதிரி அதாவது பிகினரா இருக்கீங்க ஜல்லிக்கட்டு கன்றுக்கு வந்து நீங்க புதுசு அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மட்டும் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல 80% அந்த கன்று வந்து தெளிவான விளையாட்டு குணம் உள்ள மாடா வந்து வரும். நம்ம இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களை வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோல இருந்து ஆரம்பிக்கலாம். இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க கன்றுக்குட்டி வந்து சுத்தமான புதுக்கோட்டை நாட்டு மாட்டு காளை கன்று தான். இந்த கன்றோட வயது வந்து ஒரு 3 மாதத்துல இருந்து 3.5 மாதத்துக்குள்ள இருக்கும். ஜல்லிக்கட்டு கன்றுகள் வந்து நம்ம கிடையில் எடுக்கக்கூடிய கன்றுகளோட வயதை வந்து எப்படி சரியா கணிக்கணும், எதை வச்சு நம்ம வயசை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு நம்ம மாடு எப்படி அமைப்பாக இருக்கணுன்றதை மட்டும் பார்ப்போம். முதல்ல வந்து கண்ணுலேருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜல்லிக்கட்டு காளை கன்று அப்படின்னா என்னன்னா, ஒரு காளை கன்றை நம்ம செலக்ட் பண்ணி வாங்குறோம்னா அதோட வயசு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்ன வயசில் இருக்கு அப்படிங்கிறது முக்கியம். அது முறையான தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்ததா அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். அதோட வர்க்கம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதும் முக்கியம். நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு இதுக்கு அப்புறம் தான் கன்று குட்டியில என்னென்ன அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த வீடியோல வந்து முழுக்க முழுக்க நான் அமைப்புகளை மட்டும் சொல்றேன். இதுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து அதோட வர்க்கத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்ப்போம். இப்ப இந்த வீடியோல வந்து நம்ம முதலாவதா கன்று குட்டியோட கண்ணு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் வந்து மாட்டுடைய கண்ணு வந்து இருக்கணும். அதாவது கன்று குட்டிக்கு வந்து கண் இந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்கணும். கண் 2-3 விதமாக அமைப்புகள் வந்து இருக்கலாம். அதாவது சதக்கண் இருக்கும், வெளிக்கண் இருக்கும். அதிலே ஒரு சில மாடுகளுக்கு வந்து வெள்ளி கண்ணுன்னு சொல்லுவாங்க. கண்ணே ஃபுல்லாக வந்து வெள்ளை கலரில் இருக்கும். கண் கண்ணை சுற்றி இருக்க முடிகள் எல்லாமே வெள்ளை நிறத்தில் இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும். அதாவது வெள்ளிக்கண்ணுங்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை. ரெண்டு விஷயமா நம்ம கண்ணை வந்து பிரிக்கலாம், சதக்கண்ணு வெளிக்கண் இந்த மாதிரி பிரிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து வெளிக்கண். இது வந்து சதைக்கண்ணு கிடையாது. இந்த கண் இந்த மாட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்துட்டு இது எதுக்காக நம்ம இந்த கண்ணை வந்து சூஸ் பண்ணணும்னு சொல்கிறோம்னா, ஈஸியாக பின்னாடி வரவங்கள ஐடென்டிஃபை பண்ணிடுறோம், டக்குன்னு தெரியும் பின்னாடி வரதை நல்லா கண்ணை உருட்டி உருட்டி பார்த்து கண்டுபிடிச்சிடும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நல்ல மிரட்டல் குணம் வந்து மிரட்டுச்சுன்னா, அதாவது இப்போ தலை தூக்கி மிரட்டி பார்க்குது அப்படின்னா இதோட கண்ணை பார்த்தே பயப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது மாடுபிடி வீரர்கள் வந்து இதோட கண்ணை பார்த்து பயந்தே ஒதுங்குறதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது. அதனால் இந்த மாதிரி கண் அமைப்பு உடைய மாடுகளை தான் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இதுக்கடுத்து வந்து தாடையுடைய அமைப்பு. தாடை வந்து பெரிய மாடுகளுக்கு நல்ல தாடை வந்து தொங்கும். இது வந்து ஒரு 1.5 வருஷத்து கண்ணுக்குட்டி இதுக்கே வந்து நல்ல இந்த அளவுக்கு தாடை வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து ஓகே தான். நம்ம சின்ன கண்ணுக்குட்டியாக இருக்கும்போது தாடை அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்குட்டி வந்து ஒரு 3.5 மாதம்தான் ஆகுது. இப்போவே இதோட தாடையை பாருங்கள், எவ்வளோ பெருசாக, எவ்வளோ தடிமனா, எவ்வளோ லென்த்தியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரியான தாடை அமைப்பு இருக்கும் பட்சத்தில் இது வந்து பெருசாச்சுன்னா இந்த தாடை வந்து ரொம்ப கீழே தொங்கிரும். கீழே தாடை வந்து ஸ்பீடாக ஓடும்பொழுது ரெண்டு கால்லையும் வந்து அடிக்கும். இந்த பக்கம் அந்த பக்கம் இப்படி ஓடும்பொழுது இந்த தாடை வந்து அடிக்கும். அப்படி அடிக்கிறபோது மாடு வந்து ஸ்பீடு குறைஞ்சிரும் டக்குனு. அதால் முன்னாடி கால் தான் மாடு ஸ்பீடாக ஓடுறதுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பின்னாடி கால் உந்தி தள்ளும்போது முன்னாடி காலை தூக்கி கரெக்டாக ஸ்பேஸ் அதை குறிப்பிட்ட இடத்துல காலை வச்சதுனா தான் ஸ்பீடாக வந்து ஓட முடியும். இந்த மாதிரி பெருந்தாடை இருக்கக்கூடிய கன்றுகள்லேயே இந்த அளவுக்கு தாடை இருக்குது அப்படின்னா பெருமாடை வர 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 நல்ல பெரிய தாடை அமைப்பு வந்து வந்துடும். இந்த மாதிரி பெரிய தாடை இருக்கிற கன்றாக பார்த்து எடுத்தோம்னா ரன்னிங் ரொம்ப இருக்காது, ஸ்லோவாக போகும், பாய்ச்சல் குணம் வந்து தன்னால் அதுக்கு வரும். ஏன்னா ஸ்பீடாக ஓடும்பொழுது நம்ம தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு தான் ஓடும். அதே நம்ம ஸ்லோவாக ஓடுது, இப்போ மாட்டால் ஓட முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளால் ஓட முடியலை, பாஞ்சு தப்பிச்சிருவோம், அதாவது கொம்பு வச்சோம்னா நம்மளை விட்டு விலகிடுவாங்க அப்படின்னு தற்காப்புக்காக பாய ஆரம்பிச்சிடும். அப்படி பாயிறது தான் நல்ல விளையாட்டு மாடாக வந்து வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்கும். இதுக்கு அடுத்த விஷயம் என்ன பார்க்கணும்னா, கன்றுக்குட்டியோட கால் அமைப்பு. கால் அமைப்பு வந்து குத்துக்காலா கட்டக்காலா அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களை வந்து நம்ம கவனிக்கணும். குத்துக்கால் இருக்க மாடுகள் வந்து ஜம்ப் பண்ணி ஸ்பீடு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். கட்டக்கால் இருக்க மாடுகள் வந்து பொத்துக்கிட்டு ஓடுறதுக்கு, அதாவது இப்போ கட்டையில் ஆள்கள் வந்து நிறைய நிற்கும் பொழுது சரணா கீழே சாஞ்சு அந்த மாதிரி ஓடுறதுக்கான வாய்ப்பாக வந்து இருக்கும். கட்டைக்கால் இருக்க மாடுகள் பெரும்பாலும் ஜம்ப் பண்ணாது. அதுக்காக ஜம்ப்பே பண்ணாதா அப்படின்னா அந்த மாதிரி இல்லை,
ஒரு 100% ஒரு 80% மாடுகள் வந்து கட்டைக்கால் இருக்கிற மாடுகள் வந்து ஜம்ப் பண்ணாது, ரன்னிங்கில் போக தான் பார்க்கும். அந்த மாதிரி ரன்னிங்கில் போகிற மாடுகள் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் கவனித்தோம்னா அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதுக்கு வந்து வாய்ப்பாக இருக்கும். நம்ம வந்து மேக்ஸிமம் கட்டைக்கால் மாடை எடுக்கிறது தான் நமக்கு வந்து பெஸ்ட்டு, காலுக்கு ஊக்கமும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இது நான் இப்போ காமிக்கிற மாதிரி இது வந்து குத்துக்கால் அமைப்பு, இந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து குத்துக்கால் அமைப்பு வந்துருச்சு. நான் கட்டைக்கால் இப்போ காமிக்கிற மாதிரிங்க, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுதான் வந்து கட்டைக்கால் அமைப்பு. இந்த மாதிரி கட்டையாக இருக்கணும், அப்போ தான் கண்ணுக்குட்டி வந்து நல்லா ஊட்டமாக வந்து இருக்கும். அதாவது இப்படி இருக்க கன்றுக்குட்டியெல்லாம் பார்த்து வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி கண்ணுக்குட்டியில் இந்த அளவுக்கு கால் இருந்துச்சுன்னா பெரிய மாடை வரும்போது எப்படி இருக்கும்னு காமிக்கிறோம் பாருங்க. இதுதான் நம்மளோட பெரிய காலை. இந்த மாடு வந்து கட்டைக்கால் அமைப்பு தான். இந்த மாடு இந்த மாதிரி தான் வந்து வரும். பெருசாக வந்துச்சுன்னா அதோட கால் அமைப்பு வந்து இப்படி தான் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த மாதிரி தான் வந்து வரும். இதுக்கு அடுத்து காலில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, அதோட ஹைட்டு, கண்ணுக்குட்டியோடைய ஹைட்டு வந்து நமக்கு ரொம்ப 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 முக்கியம். 3-4 மாதம்னு சொல்லுவாங்க, ஆனால் கண்ணுக்குட்டி ரொம்ப குட்டையாக இருக்கும், சின்ன கண்ணுக்குட்டி மாதிரி தெரியும். நம்ம வந்து பெரிய கண்ணுக்குட்டி, அது வளர்ச்சி வந்து பெரிய அளவில் இருக்கும், பெரிய மாடாக வரும் அப்படிங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா, நம்பர் 1 வந்து அதோட காது, காது நல்லா பெருசாக இருக்கணும், நல்லா பெரிய காதாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. காது எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் அந்தளவுக்கு மாடும் பெருமையாக வரும். அதுக்கப்புறம் காலோட அமைப்பு, இந்த கால் இருக்கு இல்லையா, இந்த காலை வந்து நம்ம பிடிச்சி பார்த்தோம்னா தெரியும். இந்த காலை வந்து இப்படி பிடிச்சி பார்த்தோம்னா 2 பிடி வந்து இருக்கணும், முழங்காலுக்கு கீழே, கீழே அந்த காலுக்கு இந்த குழாம்பு இருக்கு இல்லையா அதுக்கு கீழே வந்துட்டு 2 பிடி இருக்கணும். இந்த மாதிரி 2 பிடி இருக்கும் பட்சத்தில் மாடு வந்து நல்ல பெரும் மாடாக வந்து வரும். குழாம்புக்கு கீழே 1 பிடி 1.5 பிடி அந்த அளவுக்கு தான் இருக்குன்னா மாடு வந்து குட்டை ரகம் தான், அது வந்து குட்டையாக தான் இருக்கும், ரொம்ப வளர்ந்து வளர்ச்சி வராது. இந்த மாதிரி 2 பிடி இருக்கா அப்படிங்கிறதையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து பொடிக்கன்றில் இதை கண்டுபிடிக்க முடியாது. இந்த காலை பிடிச்சி பார்க்குற விஷயத்தை வந்து பொடிக்கன்றாக இருக்கும்போது கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்சம் வளரணும், ஒரு 10 மாதம் ஆனால் தான் நம்ம கண்டுபிடிக்கலாம். நீங்கள் பெருமாடாக வருமாங்கிறத மாட்டுடைய காதை வச்சும் உடம்பு வச்சும் கண்டுபிடிச்சிடலாம். உடம்பு நல்லா நீள அகலத்தில், காது நல்லா பெருங்காதாக இருந்துச்சுன்னா ஓகே தான், நல்ல பெருமாடாக வந்து வரும். இதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வால். ஜல்லிக்கட்டு கன்றுக்குட்டிக்கு காலைக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா வால் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா வால் வந்து ரொம்ப குட்டையாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஈஸியாக ஓடுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும், ஈஸியாக வந்து எஸ்கேப் ஆயிரும், பொடியக்காரங்கள்டருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆயிரும். அவங்க பிடிக்க ட்ரை பண்ணும்பொழுது அவங்களால எட்டி தொட முடியாது, அப்படி தொட போகும்பொழுது உதச்சிரும், டக்குன்னு உதச்சி வந்து தப்பிச்சிரும். இந்த பக்கமாக நிற்கிறது வந்து நம்ம வீட்டு கண்ணுக்குட்டி, இந்த கண்ணுக்குட்டியோட வாழை பாருங்கள், அது வந்து சாட்டை வாழ், நல்ல லென்த்தியாக இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி வந்து வாழ் அமைப்பு இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நல்லா குட்டையாக இருக்கணும். மணிக்கட்டு இந்த மாதிரி வந்து முழிக்கு மேலே வால் தொங்கணும். இப்படி வேர் வால் கண்ணா பார்த்து எடுத்துக்கோங்க, இறங்கு வால் கண்ணா மேக்ஸிமம் செலக்ட் பண்ணாதீங்க. அது வந்து அந்தளவுக்கு சுலபமாக அமைஞ்சு போயிடும், பிடிக்கக்காரங்களுக்கு வந்து அது சுலபமாயிரும், மாட்டை ஈஸியாக பிடிச்சிருவாங்க. இப்போ விரட்டில் அவுக்குறோம்னா டக்குன்னு வால் எடுத்து திமிழில் விழுகிறதுக்கு அது ஈஸியாக போயிடும். கொஞ்சம் குட்டை வாலாக இருந்துச்சுன்னா அவ்வளோ ஈஸியாக அவங்களால வால் எடுக்க முடியாது. இந்த கன்றுக்குட்டிகளுக்கெல்லாம் பார்த்தோம்னா தெரியும், இதெல்லாம் நல்ல ஏர் வால் கண்ணுக்குட்டி தான். இதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது நீர் தாரையோடைய இறக்கம், அதாவது நீர் போகும் இல்லையா, அந்த நீர் தாரையோட இறக்கம் வந்து நல்ல இறங்கியிருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். நல்ல இறக்கம் இருந்துச்சுன்னா மாடு வந்து அவ்வளோக்கு ஸ்பீடு கொடுக்காது, மாடு ஸ்லோவாக தான் போகும். அந்த விஷயத்தையும் நம்ம வந்து நோட் பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து முதுகு தண்டோடைய அமைப்பு, முதுகோட அமைப்பு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்க்காதீங்க, ஸ்ட்ரைட்டாக வந்து இருக்கக்கூடாது. முதுகு தண்டு லேசாக வளைஞ்சிருக்கணும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கன்றுகள் எல்லாமே முதுகு தண்டு வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது, முதுகு தண்டு வந்து வளைஞ்சி இல்லை. இந்த ஸ்ட்ரைட்டு வந்து இருக்கக்கூடாது, நல்லா இந்த இடத்துல வந்து பள்ளமாகி இப்படி மேடாக வர மாதிரி, இப்படி வந்து இப்படி பள்ளமாகி மேடாக போகிற மாதிரி, புறவு ஏத்தம் இருக்கணும், நடுவில் சுழி இருக்க இடம் வந்து கொஞ்சம் குழி மாதிரி இருக்கணும். அப்படி இருக்க கண்டா பார்த்து வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அது இந்த மாதிரி இந்த நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் பார்த்து எடுக்கிறீங்க, கண்ணுக்குட்டி எடுக்கிறீங்க அப்படின்னாவே ஓகே தான். இதுக்கடுத்து சுழி பார்த்துக்கோங்க, சுழி வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் பார்த்துக்கலாம், இல்லைன்னா சுழி கூட தேவையில்லை. இந்த விஷயங்களை மட்டுமே நீங்கள் பார்த்து கண்ணுக்குட்டிகள் எடுத்தீங்கன்னா ஒரு 80% மாடு வந்து திறமையாக விளையாண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பை வந்து பெற்று இருக்கும், பிறப்பிலேயே வந்து அதுக்கு வந்து இருக்கும். அதை வெளியே கொண்டு வர வேண்டியது நம்மளுடைய கடமை தான் அது. ஏன் அப்படின்னா நம்ம கன்று வளர்க்குறதுல தான் அதோட குணம் வந்து மாறுமே தவிர, அதுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய குணம் வந்து எல்லா கன்றுகளுமே பாயும், எல்லா கன்றுகளுமே விளையாடுறதுக்கு தன்மை வந்து இருக்கும். நம்ம ஒரு சில விஷயங்களை கரெக்டாக பார்த்து இப்படி இருக்கா, இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க அந்த விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய கன்றுகளை செலக்ட் பண்ணி நம்ம தெளிவாக வளர்க்கும் பொழுது அது திறமையான மாடாக வந்து வரும். சும்மா ஏப்ப சபையாக இருக்கக்கூடிய கன்றுக்குட்டியில் எடுத்துகிட்டு வந்து நம்ம தெளிவாக வளர்த்தோம்னா அது அந்தளவுக்கு ரிசல்ட் கொடுக்காது.
கண்ணுக்குட்டியில் பிறக்கும் பொழுதே ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கும், ஒரு சில அமைப்புகள்லாம் இருக்கும். இந்த கண்ணுக்குட்டிக்கெல்லாம் 3 மாதத்துலேயே பொடனி பார்த்தீங்கன்னா நல்லா பொடனி கணத்தோடு இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும் கன்றுக்குட்டிகள் வந்து. இந்த மாதிரி இருக்கும் பொழுது நல்ல சிறப்பான விளையாட்டு கன்றுக்குட்டிகளாக வந்து விளையாட்டு மாடாக வந்து வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, மறந்துடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோக்களை வந்து நீங்கள் உடனே பார்க்க முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, கன்றுக்குட்டி வந்து பதட்டமாக இருக்கிறது, அதாவது அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம்னா, கன்றுக்குட்டி பதட்டமாக இருக்கிற கன்றுக்குட்டி வந்து பெஸ்ட்டாக, இல்லை பதட்டப்படாமல் நிதானமாக நின்று பார்க்குற கன்றுக்குட்டி நமக்கு வந்து பெஸ்ட்டாக அப்படிங்கிறத பார்ப்போம். நிறைய நண்பர்கள் வந்து விரும்புகிறது நல்ல பாய்ச்சல் இருக்கணும், வேகம் இருக்கணும், துடிப்பு இருக்கணும், அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க. நம்ம வந்து அதில் எது பெஸ்ட்டாக இருக்கும், எது வந்து எந்த மாதிரி கன்றுக்குட்டி இருந்தால் அதுக்கு அதோட குணம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.